இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஸ்ரீமுடா வெள்ளத்தில் 80 விழுக்காடு மக்களை காப்பாற்றியது பொதுமக்களே. ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் கூறுகிறார். கடந்த 6 நாட்களாக வெள்ளத்தில் மிதந்த ஷாலம் ஸ்ரீமுடாவில் 80 விழுக்காட்டு மக்களை காப்பாற்றியது தன்னார்வம் மிக்க பொதுமக்களே என்று சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீமுடா வெள்ள பேரிடரின் 7வது நாளான இன்று வெள்ளத்தின் சீற்றம் குறைந்து வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. ஸ்ரீமுடாவை அடிக்கடி தாக்கும் வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வடிகால் நீர்ப்பாசன இலாக்காவைச் சேர்ந்த அதிகாரியை கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தாம் சாடிய போது அதனை ஓர் இன விவகாரமாக பார்த்த மக்கள் தம் மீது எகிரி பாய்ந்ததாக கணபதி ராவ் நினைவு கூர்ந்தார். ஆனால் அன்று தாம் சொன்னது உண்மையே என்று மக்கள் இன்று தம்மிடம் நேரடியாக கூறும்போது அது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்று கணபதி ராவ் குறிப்பிட்டார். இந்த வெள்ள பேரிடரில் சிக்கிய மக்களை காப்பாற்றுவதில் அரசாங்கம் மெத்தன போக்குடன் நடந்து கொண்டிருப்பது அதனுடைய பல்வேறு துறைகளின் செயல்பாட்டின் மூலம் தெளிவாக அறிய முடிந்ததாக கணபதி ராவ் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான வெள்ள பேரிடரில் ஸ்ரீமுடாவில் 80 விழுக்காட்டு மக்களை காப்பாற்றியது இராணுவமோ தீயணைப்பு மீட்புப் படையோ அல்ல, தன்னார்வ மிக்க பொதுமக்கள்தான் 80 விழுக்காடு மக்களை காப்பாற்றினர் என்று கணபதி ராவ் விவரித்தார். வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 7வது நாள் நீர்ப்பெருக்கம் சொல்கிறாங்க. அதாவது வந்து மிகப்பெரிய வெள்ள பேரிடர் ஏற்பட்ட இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி தமிழ் ஸ்ரீமுடாவில் இருக்கிறோம். இன்றைக்கு ஓரளவில் வந்து முழுமையாக தண்ணீர் வட்டி விட்டது. இந்த வட்டுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்ப காலத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசிய ஒரு வீடியோ, அதாவது வந்து நான் வந்து குறிப்பாக ஜேபி அதிகாரிகளுடைய மெத்தன போக்கை வந்து கொஞ்சம் சாடி இருந்ததை வந்து இனவாத ரீதியாக என்னை நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய மலைக்காரர்களே இங்கே வந்து கட்டி அணைத்து ஐயா நீ சொன்ன உண்மைன்னு சொல்ல அளவுக்கு வந்துருக்கு. பேரிடர் என்பது வேற, ஆனால் நீர் மலை வந்து வெள்ளம் என்பது வேறு. இன்னைக்கு வந்து இது உண்மையான பேரிடர் தான், உண்மை அது ஒப்புக்கலாம். ஆனால் நம்முடைய அரசாங்க உதவிகள் வந்து மெத்தன போக்கோடு நடந்துக்கும் போது கொள்கை வந்து வெறும் ஜேபிஎஸ்ல மட்டுமில்லை, பல ஒவ்வொரு துறையிலும் இருக்கு. ஏடிஎம் இருக்கு, பொம்பாரியும் இருக்கு, ஜேபிஎம் இருக்கு, போலீஸ் துறையும் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இறப்புகள் இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் எத்தனை இறப்புகள் இருக்குன்னு தெரியல. இனிமேல்தான் வீடு சுத்தம் பண்ணும் போது உள்ள தெரிய போகுது நமக்கு அதே விஷயங்கள். இழந்தது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உயிர் இழப்புகள் இருக்கு. சில பேர் தங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. வீடுகள் இழந்தது வந்து நீங்கள் வீடு மட்டும் நினைக்காதீங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமே இழந்து போயிருக்கிறாங்க. இதை சீர் செய்வதற்கு வந்து வருடங்கள் ஆகலாம். பல வீடுகளில் இருந்து மக்கள் பார்த்து கொண்டிருப்பவங்க பாருங்க, நிறைய தன்னார்வர்கள் அன்றைக்கு வந்து காப்பாற்றினாங்க. இங்கே இருக்கிற 80 விழுக்காட்டு மக்களை காப்பாற்றுறது வந்து அரசாங்கத்திலேருந்து வந்த பொம்பாவோ இராணுவமோ கிடையாது, பொதுமக்கள் காப்பாற்றினாங்க. 80 விழுக்காட்டு மக்களை காப்பாற்றினாங்க. இன்னைக்கு அதே போல பொதுமக்கள் தான் இவ்வளவு மக்கள் எனக்கு உதவிகள் செய்யறாங்க. பல பேர் என்றது உதவி செய்து மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து பொதுமக்கள் திருப்பம் வந்து எங்களுக்கு வந்து வீடுகள் கழி கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறேன். வாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். யார் எந்த என்ஜிஓ இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், பாருங்க ஐயா சினிமா கட்சி வந்து என்கிட்ட கேட்டேன், அது கேமா போட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு. ரொம்ப சந்தோஷம். எந்த கட்சியாக இருக்கட்டும், அது மாய்க்காவாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் பேதங்களாக எல்லாமே வாங்க நம்ம எல்லாம் ஒன்று. இன்னைக்கு வந்து உயிரில காப்பாற்ற நேரம், யார் என்ன செய்து கொள்ளுங்க. ஆனால் பயிற்சி எல்லாம் உண்டாகுது. வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தவற்றை இந்த வெள்ளத்தில் பறிகொடுத்த நிலையில் நிர்கதியாக நிற்கும் ஸ்ரீமுடா மக்களுக்கு அவர்களின் வீட்டை சுத்தம் செய்வது உட்பட தன்னார்வ அடிப்படையிலான உதவிகளை பொதுமக்கள் வழங்குவதன் மூலம் அவை இந்த நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு சற்று ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும் என்று கணபதி ராவ் கேட்டுக்கொண்டார். ஷாலாம் ஸ்ரீமுடாவில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதிலும் அவர்களை மீட்பதிலும் அரசாங்க ஏஜென்சிகளுக்கு இடையில் ஒருங்கிணைந்த செயல்பாட்டில்
காலதாமதம் ஏற்பட்டதை போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி ஒப்புக்கொண்டுள்ளார். ஸ்ரீமூடாவில் உள்ள மக்களின் அடர்த்தி நிலை அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் காலதாமதம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமாகும் என்று ஐஜிபி விளக்கினார். கிழக்கு கரையோர வெள்ள பிரச்சினையுடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீமூடாவில் முற்றிலும் மாறுபட்டதாகும் என்றும், எனவேதான் முதல் நாளில் மீட்பு நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐஜிபி குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் ஏற்பட்ட ஷாலாம் ஸ்ரீமூடாவில் கிராப் உணவு பட்டுவாடா விநியோகத்தின் மூலம் தாம் ஆர்டர் கொடுத்த உணவை போலீஸ்காரர் ஒருவர் பெற்று அதனை சாப்பிட்டு முடித்துவிட்டதாக மாது ஒருவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள புகார் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் அர்ஜுனாய்டி முகமது தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நடந்த இந்த சம்பவத்தில் தாம் ஆர்டர் கொடுத்த உணவுப் பொருளை வெள்ளத்தின் காரணமாக விநியோகிக்க முடியாமல் கிராப் உணவு விநியோகிப்பாளர் பிரதான சாலையில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரின் நடவடிக்கை முகாமில் ஒப்படைத்துவிட்டு அதுகுறித்து தமக்கு தெரியப்படுத்தியதாக அந்த மாது தெரிவித்துள்ளார். பசியால் துடித்திருந்த தமது குடும்பத்தினருக்கான அந்த உணவை எடுத்து வருவதற்காக வெள்ள அபாயத்தின் மத்தியில் சுமார் ஒரு மணி நேரம் நடந்தே வந்ததாக அந்த மாது குறிப்பிட்டுள்ளார். தாம் வருவதற்கு முன்பே வெள்ளை பையில் வைக்கப்பட்டிருந்த அந்த உணவு பொட்டலத்தை பிரித்து சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் சாப்பிட்டு முடித்து விட்டதாக அந்த மாது தெரிவித்துள்ளார். அதுகுறித்து தாம் கேட்டபோது பேசாமல் வந்த வழியிலேயே திரும்புமாறு அந்த போலீஸ்காரர் தமக்கு உத்தரவிட்டதாகவும், வேறு வழியின்றி பெரும் ஏமாற்றத்துடன் மீண்டும் ஒரு மணி நேரம் நடந்தே சென்று வீட்டை அடைந்ததாகவும் அந்த மாது சமூக வலைதளத்தில் புகார் கூறியுள்ளார். வெள்ள நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதற்கு தயாராகும்படி 2 மாதங்களுக்கு முன்பே மேலிடத்திலிருந்து மலேசிய இராணுவ படைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டதாகவும், அந்த உத்தரவு அமலில் இருக்கும் பட்சத்தில் வெள்ள நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதற்கு இன்னும் யாருடைய உத்தரவுக்காக இராணுவப்படை காத்திருக்க வேண்டும் என்றும் ஆயுதப்படை தளபதி ஜெனரல் தன்ஸ்ரீ அஃபண்டி பூவாங் கேள்வி எழுப்பினார். வெள்ளத்தின் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அச்சமயத்தில் போதுமான இராணுவ வீரர்களும் தளவாடங்களும் இருந்திருக்குமானால் மக்களை காப்பாற்ற நானே நேரடியாக களம் இறங்கியிருப்பேன் என்று இன்று ஷாலாம் ஸ்ரீமுடாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தான்ஸ்ரீ அஃபண்டி புவாங் தெரிவித்துள்ளார். நட்மா எனப்படும் தேசிய பேரிடர் நிர்வாக ஏஜென்சியான நட்மாவின் அங்கீகாரம் இல்லாமலேயே வெள்ள நிவாரண நடவடிக்கையில் இராணுவம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுவது குறித்து கருத்து கேட்டபோது தான்ஸ்ரீ அஃபண்டி புவாங் இன்று விளக்கமளித்தார். நாட்டில் பேரிடரை எதிர்கொள்ளவும் பேரிடரை நிர்வகிப்பதிலும் அவை தொடர்பான கொள்கைகள் மற்றும் பங்களிப்புகளை மறு ஆய்வு செய்வதற்கு தனி ஆணையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளம் போன்ற பேரிடரில் மக்களை உடனடியாக மீட்கவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் நிவாரணப் பணிகள் அனைத்தும் முறைப்படி நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு பேரிடர் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். இருதய சிகிச்சை தொடர்பாக கோலாலம்பூர் ஐஜேஎன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது இன்று காலையில் வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிர மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட துன் மகாதீர் வீடு திரும்பும் அளவிற்கு உடல்நலம் தேறியிருக்கிறார் என்று ஐஜேஎன் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 29 பேர் மரணமடைந்துள்ளனர். இத்துடன் கொரோனா தொடர்பில் மரணம் அடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 31,221 உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.